ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முகல் எம்பையர்ஸ் பற்றி பார்க்கலாம். முகல் எம்பையர்ஸில் வந்து உள்ள இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸை முதல்ல பார்க்கலாம். பாபர், ஹிமாயுன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், ஔரங்கசீப். ஓகே, இப்போ முகல் எம்பையரை வந்து முகல் எம்பையரோட ஃபவுண்டர் யாருன்னாக்க பாபர். பாபரோட ஃபுல் நேம் வந்து ஜாகிர்ஹுதீன் முகமது. இவர் வந்து உஸ்பெஸ்கிஸ்தானை சேர்ந்தவர். இவரோட ஃபாதர் வந்து ஃபாதர் சைடு என்னென்னா திமுர் டைனஸ்டியை சேர்ந்தவர். மதர் சைடு வந்து ஜெஞ்சிஸ்கான், அதாவது மொங்கல். அதுதான் அந்த மொங்கல் ரூலர், அந்த மொங்கல் டைனஸ்டி தான் வந்து அப்படியே வந்து முகல் எம்பையராக வந்து மாறுது. இப்போ பாபரோட அப்பா பேர் என்னன்னாக்க உமர் ஷேக் மிர்சா டூ. இவர் வந்து ஃபெர்கானாவை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஃபெர்கானாவோட ரூலர். பாபரோட அப்பா வந்து ஒரு பில்டிங் கொலாப்ஸில் வந்து அவர் வந்து இறந்துருவார். அப்போ வந்து பாபருக்கு வந்து வயசு வந்து 12 தான். அந்த டைத்துலேயே அவர் வந்து ஃபெர்கானாவோட ரூலராக அவர் வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த ஃபெர்கானாவோட ரூலராக ஆகிறாரு. பாபரோட ஃபாதர் வந்து எப்போ இறக்குறாருன்னா 10th June 1494 ஆக்சிடென்டலாக ஒரு பில்டிங் கொலாப்ஸில் தான் இறக்குறாரு. இப்போ வந்து பாபர் வந்து ஃபெர்கானாவோட ரூலராக ஆகிறாரு. ஆனால் அவரோட தூரத்து சொந்தத்தோட ஒரு சதி வேலையினால அவர் வந்து அந்த ரூலர் இதிலிருந்து அவர் வந்து ரூலர் இதிலிருந்து அவர் வந்து விலக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அவர் வந்து ஒரு நாடோடி மாதிரி அவரை சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க பாபரோட மாமாவோட துணையால் என்ன பண்ணுறாருனாக்க காபூலை வந்து கைப்பற்றுறாரு. இப்போ வந்து இப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்தியாவை வந்து விசிட் பண்ணுறதுக்காக வருவார். எப்போன்னா 1519 1523, ஒரு 4 இயர்ஸ் வந்து அவர் வந்து சும்மா இந்தியாவை வந்து எப்படி நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசிட் பண்ணுறதுக்காக வருவார். அப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு அப்போ வந்து இந்தியாவில் வந்து யார் ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்கன்னா 5 முஸ்லீம் அரசுகளும் 2 ஹிந்து அரசும் வந்து அப்போ வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது அந்த முஸ்லீம் அரசுகள் யாருனாக்கா டெல்லி சுல்தானேட், குஜராத், மால்வார், வங்காளம், தக்கான். இந்த 5 முஸ்லீம் அரசும் 2 ஹிந்து அரசு மேவரும் ராணா சங்காவும் இவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அதாவது விஜயநகர் எம்பையர் இவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ பாபர் வந்து இந்தியா வந்து படையெடுக்கிறதுக்காக வராரு. அப்போ வந்து அவர் படையெடுக்க வரும்போது தௌலத் கான் லோடிங்கிறவர் தான் வந்து லாகூரை வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பார். அவரை வந்து பாபர் என்ன பண்ணுவார்னா எளிதில் வந்து அவர் வந்து அவரை வந்து டிஃபீட் பண்ணிடுவார், முறியடித்து அவர் வந்து அந்த இதை வந்து கேப்சர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா அகெயின் அவர் வந்து டெல்லியை நோக்கி அவர் பயணம் செய்வார். அது எப்போனாக்கா 1526 ஏப்ரல் 21 வந்து பானிபட் போர், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வார் வந்து நடக்கும். அப்போ வந்து யார் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தான்னா டெல்லியில் வந்து இப்ராஹிம் லோடி தான் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பார். இப்ராஹிம் லோடி யாருன்னா டெல்லி சுல்தானேட்டோட டெல்லி சுல்தானேட்டில் மொத்தம் 5 டைனஸ்டிஸ் இருப்பாங்க. மம்லுக் டைனஸ்டி, கில்ஜி டைனஸ்டி, துக்லக் டைனஸ்டி, சையது டைனஸ்டி, லோடி டைனஸ்டி. அந்த லோடி டைனஸ்டியில் உள்ள லாஸ்ட் ரூலர் தான் இப்ராஹிம் லோடி. அவர் தான் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து இவர் வந்து அவரை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா ஒரு நிறையா டெக்னிக்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணுவார். என்ன டெக்னிக்ஸ்னாக்க குதிரைப்படை, அதுக்கப்புறம் பீரங்கி படை, அதாவது கன் பவுடரை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆர்டிலரி, அப்புறம் துல்குமா ஸ்ட்ராட்டஜிங்கிற இதெல்லாம் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா யார் இப்ராஹிம் லோடியை வந்து டிஃபீட் பண்ணிடுவார். ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுவார். ஏன்னா இப்ராஹிம் லோடிகிட்ட வந்து வெறும் யானைப்படை மட்டும்தான் இருக்கும். இந்த இந்த படையில் அவங்களுக்கு வந்து ஒரு புது இதாக இருக்கும். இந்த கன் பவுடர், இந்த ஆர்டிலரி, குதிரைப்படை, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு புது டெக்னிக்ஸாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது, அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க வந்து
பாபரை வந்து அதை வந்து ஈஸியாக டிஃபிட் பண்ணிடுவார். அப்போ வந்து இப்ராஹிம் லோடி அவரும் இறந்துடுறார் அந்த பானிபட் போரில். அவர் வந்து இறந்துடுறாரு. இவர் வந்து டெல்லியை வந்து அவரை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணிட்டு ஹிமாயுன், அதாவது தன்னோட மகன் வந்து பாபரோட மகன் தான் வந்து ஹிமாயுன், அவரை வந்து ஆக்ராவை நீ கேப்சர் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ வந்து பாபர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அதாவது இந்த டெல்லியை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீவார், அதாவது பேட்டில் ஆஃப் மீவாருங்கிறதுல ராணா சங்கா தான் வந்து ராஜ்புட் ரூலராக இருப்பாங்க, அவங்களையும் வந்து அவர் வந்து டிஃபீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1527 ஆக்ராவில் கான்வா, பேட்டில் ஆஃப் கான்வா, அதில் வந்து பாபர் வந்து இவங்க அது யார் ராஜ்புட் ரூலர் வந்து மேத்தினி ராய் சந்திரி, இவங்க மேத்தினி ராய்ங்கிறவங்கள வந்து, அது வந்து மேத்தினி ராய் வந்து ராஜ்புட் ரூலர் 1520 அப்போ வந்து பேட்டில் ஆஃப் கேன்வா அந்த போரில் வந்து அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிட்டு சந்திரிங்கிற இடத்த வந்து அவர் கேப்சர் பண்ணிடுவார். அடுத்தது வந்து பேட்டில் ஆஃப் காக்ரா 1528 பேட்டில் ஆஃப் காக்ரா போர் நடக்கும், அதில் வந்து ஆப்கன்ஸை வந்து டிஃபீட் பண்ணிடுவார். 1528 தான் பேட்டில் ஆஃப் காக்ரா போர் நடக்கும். அப்போ வந்து ஆப்கன்ஸை டிஃபீட் பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணிடுவார். இப்போ 1530 அவர் வந்து அந்த கேப்சர் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே, ஒரு 2 வந்து ஆக்ராவில் தான் வந்து பாபரை வந்து இறக்குறாரு. அப்போ அவருக்கு வந்து வயசு வந்து 47, அதாவது December 26, 1530 தான் அவர் இறக்குறாரு. ஏன் இறக்குறாருன்னா, அவருக்கு வந்து நிமோனியா ஃபீவர்னால அவர் வந்து இறக்குறாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, ஹிமாயுன் தானே அவங்க பையன், அவர்கிட்ட வந்து சொல்லுவார், நீ வந்து எப்போதுமே வந்து உன் தம்பிங்க, அதாவது உன்னோட பிரதர்ஸை நீ எப்போதுமே நீ விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க என்ன உனக்கு தொல்லை கொடுத்தாலும் நீ வந்து அவங்கள வந்து பத்திரமா நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்துருவார். இப்போ ஹிமாயுன், இப்போ அடுத்து வந்து ஹிமாயுன் தான் வராங்க. அவர் பேர் வந்து மிர்சா நசிருதீன் முகமது. இவர் வந்து எப்போ பிறக்கிறார்னா, 6th March 1508 வந்து காபூலில் ஆப்கானிஸ்தானில் பிறக்கிறாரு. ஹிமாயுன் அப்படின்னா நல் வாய்ப்பு அப்படின்னு அந்த பேரோட அர்த்தம். இவர் வந்து அதாவது தன்னோட அப்பா வந்து தன்னோட ஃபாதர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால் பிரதர்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, அவங்க பிரதர் நேம்லாம் என்னன்னாக்கா கம்ரான் மிர்சா, ஹிண்டல் மிர்சா, அஸ்கரி மிர்சா. இப்போ இந்த இந்த டைனஸ்டியை வந்து, இந்த முகல் டைனஸ்டியை வந்து, இந்த முகல் எம்பையரை வந்து அவர் வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுப்பாரு. எப்படின்னா டிவைட் பண்ணி கொடுப்பாரு. அதாவது காபூல், கதஹார் அதை வந்து கம்ரான் மிர்சாவுக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி ஷாம்பல், ஆல்மார் இதை வந்து அஸ்கரிக்கும் ஹிண்டலுக்கும் வந்து பிரித்து கொடுத்துருவார். இப்போ ஈஸ்ட் ஆப்கன்ஸோட வந்து ஹிமாயுன் வந்து போர் புரிஞ்சு குஜராத் ரூலரான பகதூர் ஷாவை வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அவரை போய் வந்து டிஃபீட் பண்ணுவார். ஹிமாயுன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிமாயுன் வந்து அந்த நேரத்தில் ஒரு நியூஸ் வந்து கேட்குறாரு. அதாவது ஆப்கன் கிங் ஷெர்கான்கிட்ட போய் ஒரு உடன்படிக்கை போடுறாரு. அவர் வந்து குஜராத்தை போய் ஹிமாயுன் வந்து குஜராத்தை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அந்த அஸ்கரி வந்து குஜராத்தோட கவர்னராக வந்து நியமிச்சிடுறாங்க. இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, அதாவது ஹிமாயுன் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அவங்கள தம்பிட்ட வந்து இந்த இதை குஜராத்தை வந்து கொடுத்துருவாங்க, குஜராத் கவர்னராக வந்து நியமிச்சிருவாங்க. ஆனால் என்னென்னா, மறுபடியும் வந்து பகதூர் ஷா வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணிடுவார், அகெயின் வந்து கேப்சர் பண்ணிடுவார். ஏற்கனவே பகதூர் ஷாட்ட இருந்து தான் வந்து அந்த
இதை அவங்க வந்து கேப்சர் பண்ணி வாங்கி கொடுப்பாரு. ஆனால் அகெயின் வந்து பகதூர் ஷா வந்து கேப்சர் பண்ணிடுவார். மறுபடியும் ஹிமாயின் வந்து குஜராத்துக்கு அகெயின் வந்து மறுபடியும் அந்த இதை குஜராத்தை வந்து அந்த கேப்சர் பண்ணுவார். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா 1539 ஷெர்கான், அதாவது ஷெர்ஷா, அவர் பேர் வந்து ஷெர்ஷா, அதை வந்து ஷெர்கான்னு அவங்க மாற்றிடுவார். அவரோட உண்மையான பேர் வந்து ஃபரீத். இந்த ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் சவுசா அப்போ தான் நடக்குது. அப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த ஷெர்கான் வந்து மறுபடியும் அவர் வந்து கேப்சர் பண்ணிடுவார். இப்போ ஹிமாயின் வந்து பிரதர்ஸ்கிட்ட போய் ரொம்ப ஹெல்ப் கேட்குறாரு, அதாவது ஆக்ராவில் போய் ரொம்ப ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் பிரதர்ஸ் வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஹிமாயின் என்ன பண்ணுவாருனாக்க, காபூல் போவார். காபூல்லேருந்து பர்ஷியா போவார். இப்போ அதாவது குதிரை அப்புறம் நடந்து இந்த மாதிரி எல்லாம் போவார். அப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த ஷெர்ஷாங்கிறவர் என்ன பண்ணுவார்னா கேப்சர் பண்ணிடுவார். டெல்லியை வந்து அவர் கேப்சர் பண்ணிடுவார். 1540 வந்து ஷெர்ஷா வந்து ஃபுல்லாக, அதாவது ஷெர்கான், அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுவார். டெல்லி வந்து கேப்சர் பண்ணிடுவார். அப்போ அதுக்கப்புறம் அதனால தான் வந்து இந்த முகல் எம்பையரில் வந்து பாபர் ஹிமாயின் ஜஹாங்கீர் அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, பாபர் ஹிமாயின்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஷெர்ஷா வந்து, அதாவது ஷெர்கான், அவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க. இடையில வந்து சூர் டைனஸ்டி வந்து ரூல் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து முகல் எம்பையர் ரூல் பண்ணிவிட்டு இடையில கொஞ்சம் ஆண்டுகள் வந்து ஷெர்ஷா வந்து ரூல் பண்ணுறதுனால இடையில வந்து சூர் டைனஸ்டியை சேர்ந்தவர் அவர் ஷெர்ஷாங்கிறவர், ஷெர்கான், அதாவது அவர் வந்து சூர் டைனஸ்டியை சேர்ந்தவர். அப்போ இடையில வந்து முகல் எம்பையருக்கு இடையில வந்து இந்த ஷெர்ஷா வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஹிமாயின் வந்து அந்த பர்ஷியாவுக்கு போறாங்க. அங்கே வந்து ஒரு 15 வந்து இருக்கிறாங்க. அந்த பர்ஷியாவில் உள்ள கிங் வந்து ஹிமாயினை வந்து ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்றாங்க. இப்போ இதுக்கடையில் என்ன ஆகுனாக்கா, இவர் வந்து ஒரு 15 அவர் இருந்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த ஷெர்ஷாங்கிறவங்கள அவர் வந்து சூ டைனஸ்டியை சேர்ந்தவர். அவரோட ரியல் நேம் வந்து ஃபரீத். அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி முறையை வந்து அவர் இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஷெர்ஷாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் என்னன்னாக்கா, திவானி விஸ்ராத் வாசிர் வருவாய்த்துறை, திவானி அரிஸ் படைத்துறை, அதுக்கப்புறம் திவானி ரவுலத் அயலுறவுத்துறை, அதுக்கப்புறம் திவானி இன்ஷா தகவல் தொடர், அது வந்து தகவல் தொடர்பு துறை. இது மாதிரி நல்ல அமைச்சர்களெல்லாம், முக்கியமான அமைச்சர்களெல்லாம் போட்டு ஒரு சிறந்த ஆட்சி முறையை தான் அவர் வந்து செஞ்சிட்ருப்பார். இதுக்கடையில் அவர் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய வந்து பில்டிங்ஸ் வந்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் கிணறுகள் நிறையா இது பண்ணுவாங்க, ட்ரீஸ் நிறையா பிளான் பண்ணுவாங்க. இது மாதிரி மக்களுக்கு வந்து நல்ல இதெல்லாம் வந்து அவங்க நிறையா இதெல்லாம் அவங்க வந்து செஞ்சிட்ருப்பாங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் கொலாப்ஸில் தான் வந்து இந்த ஷெர்ஷாங்கிறவர் வந்து இறந்துருவார். அதாவது ஷெர்கான் அவர் வந்து இறந்துருவார். இவர் இறந்த உடனே ஹிமாயின் வந்து மறுபடியும் வந்து டெல்லி வந்து மறுபடியும் அகெயின் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதாவது இவர் இறந்தோடனே மறுபடியும் வந்து கேப்சர் பண்ணிடுவார் ஹிமாயின். இப்போ